புஜ்ஜாலா என்னங்க இது சினிமாக்கு போலாம்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பசியா இருக்கு பசியா இருந்தா பொரையும் டீயும் சாப்பிடுங்க அடங்கிடும் சீ லோ கிளாஸ் எனக்கு வயித்து பசி இல்ல வாரிவு பசி இப்ப நான் அசுர வேகத்துல இருக்கறேன் தெரியாதனமா வீடியோவுல ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன் அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வெச்சு ஒத்திக்க பார்க்க போறேன் யூ கம் ஆன் விடுங்க இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லவே இல்ல வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உள்ளத்துல ஒரு உசுப்பல் உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம் உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா ஐயோ வேணாங்க ஏதோ விபரீதம் நடந்து போகுது விபரீதம் நடக்காம இருக்கு இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு கம் ஆன் உச்சி ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது பின்ன நான் அடிச்சா கேக்காதா என்ன சொல்றீங்க அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன் அது தொண்டைக்குள்ளே நிக்குது நான் உன்னை கிஸ் பண்ணும்போது அது விஸ் விஸ்னு அடிக்குது நான்சென்ஸ் இந்தியா டுடேல வந்து கனவு தட்டறவன் ஏம்பா பகல்லே உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா பாக்கெட்ல நிறைய சில்லறையா யார் இந்த பட்லி புதுக்ராக்கியா சார் நாங்க யாரனு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க நாங்க ரெண்டு பேரும் இணை தெரியாத காதலர்கள் யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலா யா யா எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காயை போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரும் லாக்அப்ல தள்ளி ஒண்ணா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா ஷட் அப் சரிங்க உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம் இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம் வாப்பா என்ன மேன் என்ன இந்த மேன் கிட்ட நல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது நான் பிரபல வீடியோ கேமராமேன் ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார் சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன் மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல் என்னது சொல்லுடா ராஸ்கலா இரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன் ஷட் அப் லேடி ஃபூல் இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன் உனக்கு அரணா கைதா டேய் நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன் ஜாக்கிரத ஐயோ தொங்க விட்டுறாதீங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் என் பொண்ண மூட்டுகளும் போலாம் வந்திருக்கேன் சார் யார் அவன் பொண்ணு அத குஞ்சின் கடைஞ்சா கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல அதுதான் சார் என் பொண்ணு அத்த போய் கிராக்கிங் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா அதோ நெருக்கமா குஞ்சு கிடக்குறானே திரு திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கணு அவன் தான் அவளை கட்டிக்க போறான் என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவை வேணும் பேசுறாரு இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு அந்த பஞ்சு முட்டாய் தலைவர் சும்மா இருக்க சொல்லு இன்ஸ்பெக்டர் சார் என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஓகே ரெண்டு பேரும் இங்க வாங்க இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா பார்த்தேன் இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விஷயத்தை கவரேஜ் பண்ற சோலியே வேண்டாப்பா என்னடா நீயா சலிச்சுக்கிற பின் என்ன சித்துப்பா ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு எட்டாத படத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற நாய் நரிக்கெல்லாம் எட்டுது எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா இந்த வாசித்துப்பா இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது இளமை தாகம் பொங்கி வழியுது கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையை என் பேர் கழுதி வை அதுல ஒரு சிக்கல் இருக்குடா என்ன சிக்கல் சொல்லு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து பிரிச்சிருவோம் நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா என்னது கல்யாணம் பண்ணிக்க போறேன் எது என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் எது வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே சித்தப்பா இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு அவ அட்ரஸ் கொடு உண்டு இல்ல பாத்து வந்துடுற நீ எங்கேயும் போ வேணா உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா கூப்பிடுறேன் பாரு மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க வந்துட்டே மாப்பிள அஜிதோ சித்தப்பா இவனா உன் மனைவி ஏண்டா அலர்ற இவதான் என் வருங்கால மனைவி துப்பு கேட்ட சித்தப்பா இவ யார் தெரியுமா என் காதலி அதெல்லாம் பழைய கதைடா இப்ப போய் உன் சித்தி காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம் வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க இப்போ
ஏடே கரையரோ உங்க சித்த பதைய கடச்சிட்டாரு ஐயோ டபுள் ஹாப்பி அரே பாரு மலையில நடந்த குருவி மாதிரி ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ண கட்டி வைக்கிறேன்னு சொல்றீ இது நியாயமாடா வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது ஏ மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு மக்களை கைரி பண்ணி ஏ போஸ்ட் பொண்ண விட இவருக்கு 10 வயசு கூடடா அதனால இல்ல மக்களை மறுபடியும் கைரி பேசுறே ஏ மாப்பிளைக்கு சொத்து சொக நிறைய இருக்கு உட்டுற முடியுமா மாமா ஏமா முதல்ல உங்க மகனே எங்கயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க இல்ல மூல முடுக்குல நின்னு ஏ மனசு பதட்ட முயற்சி பண்ணுவாரு நீ கவலையே படாத நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சறேன் ஏய் கலசத்தப்பா உன் நாடி நரம்பெல்லாம் சக்கர அரிச்சிருச்சு இந்த நிலமையில ஒரு கல்யாணமா அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்தை சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன் அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறா கிழவு முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான் ஏய் சித்தப்பா என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன் यार अंदर दिंडकल सगायम अरे यार अंदर दिंडकल सगायम ஏய் யார் அந்த திண்டுக்கல் சகாயம் ஜெசப் யார் அந்த திண்டுக்கல் சகாயம் டேய் சொல்லிட்டு இருமேடு ஆ என்ன ஹவுத்துப்பா அவரே தான் இவர் இவரே தான் அவர் எப்படி அவரே தான் இவர் मणि இனிமே திண்டுக்கல் சகாயம்னு உனக்கு பேரே இருக்க கூடாது சரிங்க யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும் சரிங்க ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும் சொல்லுவியா என்னடா உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க சொல்லிட்டாரு ஐயா பேர் தெரியாதுங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க ஏண்டா நிறுத்துற சொல்றா நான் பேர் தெரியாதுங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க நான் பேர் தெரியாதுங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க நான் பேர் தெரியாதுங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க இந்தா புடிச்சுக்கோ பாலமே இருக்கும் இந்தா கடிச்சுக்கோ பத்தி இருக்காது இந்தா புடி இந்தா புடிச்சுக்கோ பஞ்சனையில் தூக்கம் வராது இந்தா புடி ஓ நீ கடிச்சோ பஞ்சனையில் தூக்கம் என்ன வாடு பாய் மாதிரி இருக்கற நீ ஏ என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியதா மணி ஆர்டர் தர வாங்கிறியா யோ உன்னை எல்லாம் சவக்கடங்கல படுக்க வைக்கணும் ஏதோ தவறி போய் பெட்ல படுத்து வச்சிருக்காங்க இந்தா சாப்பிடு ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கிறது மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறே நாங்க குடுக்குற வரி பணத்தை சம்பளம் வாங்குறோம் தெரியுமா ஆ லட்சம் ரூபாய் நீ வரி கட்டற அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல காஞ்சி போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற நீ வந்து பேச்சு பேசுற டே சாப்பிறியா இல்லையா ரொட்டி குடு யோ உன்ன பத்தி பெரிய டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும் இந்த நிலமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற என்ன நீ ஒன்னு ஆட்ட முடியாது டே ரொட்டி குடு ஐ அம் கவர்மெண்ட் ஜாப் ப்ளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல நல்லா ஜப்பான்ல போறக்க வேண்டியவன் டே கம்முனவுக்கு போடுறா போடுறா இந்த பாப்பா தமிழ் மாமா கூட தான் நான் வாங்கிக்குவேன் என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியதா பாருங்கக்கா இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்குறான் நானும் குடுக்குறேன் அவன் கொடுத்தா இது வாங்கிது நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா என் முகத்துல ராசி இல்லையா நல்லா பாருங்க என் முகம் ஏசி மாதிரி இருக்கு ஆ உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா இந்தா புடிச்சுக்கோ இந்தா புடிங்கடா பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன் தமிழ் மாமாவா அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம ஏன் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா நான் பாடுறேன் கேக்குறியா
உலியிலே ஓஹோ துலியிலே ஓஹோ வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ அயடிச்சு வலிச்சதில்லை நல்லா தூங்கிக்கிட்ட குழந்தை உன் தொண்டை திறந்து முழிஞ்சு வச்சுக்கியா ஹாய் அது சாதாரண அழுகை இல்லை ஆனந்த அழுகை அழுகட்டும் கொஞ்சம் தொந்தர பணமே இடத்த காலி பண்ணியா நாங்க இடத்த காலி பண்றோம் நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா கவர்மெண்ட் கட்டில ஒடிச்சிடாதீங்க இதுல ஒண்ணு குறை சொல்லப்போ இந்த எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா ஏய் நர்ஸ் நர்ஸக்கா சிஸ்டர் எஸ் ஐ அம் மிஸ்டர் எதுக்கா கூப்பிட்டீங்க குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன் வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன் பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேசுவாங்க நான் கூப்பிட்டா அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அட 4 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வாங்க உலக விஷயம் நிறைய இருக்கு அவுத்து விடுறேன் டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன் அட நாம எதுக்குங்க டாக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னா ஜாலியா இருக்கணும் வயசு இருக்கும்போதே என்ஜாய் பண்ணு என்ன சொல்றீங்க சாத்து குடி சாப்பிடுறீங்களா வேணுங்க கிரேட் வேணுங்க சரி வேணானே ஊற்று நீங்க நர்ஸ் ஐ அம் வார்டு பாய் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான நல்லா இருக்கும் நர்ஸ் நர்ஸ் ஊசி போற இடம் எங்க இருக்குங்க பல்லாவரத்து கிட்ட ஒரு மைதானம் இருக்கு அங்க போய் போட்டுக்கடா ஏய் இது ஊசி போட நேரமாடா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன் சாப்பிடு சாப்பிடுறேன்